செய்யும் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனே ஏத்தி செய்யும் ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை செய்யும் புரி ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என் ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என் கோட்டை என் தஞ்சம் நிறை உமை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறைவுமை நான் நாடி வந்தேன் எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே ஜெப வேளை உமை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே சோராது ஜெபித்தீட ஜெப ஆவிவரம் தாருமே தடையாவும் மகிழ்த்திடுமே தயை கேட்டுவும் பாதம் வந்தேன் உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கேட்டிட காத்திருப்பீனே எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் இயேசுவே பதில் தாருமே. நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி மீண்டும் இந்த புதிய ஒரு நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாளையும் எங்களையும் ஆசிர்வதியும் இந்நாளிலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் தொழிலையும் ஆசிர்வதித்து
நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய். இதோ இந்த நேரத்திலே உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு எளிமையான வாழ்வு. அன்புக்குரியவர்களே, அவர் கடவுளுடைய மகனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்விலே மிகவும் எளிய ஒரு மனிதராக இந்த உலகிலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார். எவ்வித பகடும் இல்லாமல், செல்வ பெருக்கும் இல்லாமல், தான் ஏழ்மையின் கடவுள் என்பதை பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிகழ்வுகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். உதாரணமாக அவருடைய பிறப்பே ஏழ்மையின் பிறப்பு. கடவுளுடைய மகனாக இருந்த பொழுதிலும் ஆண்டவர் இயேசு தான் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் எளிமையான ஏழ்மையான மாடுகள் வாழுகின்ற பகுதியை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்தார். கடவுளுடைய திட்டத்தின்படி அது நடந்தது. தன்னுடைய மகன் செல்வ செழிப்பில் பிறக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக ஏழ்மையின் கடவுளாக அவர் இந்த உலகிலே பிறக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். எனவே எளிய ஏழ்மையான இடத்திலே அன்னை மரியாள் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு பிறப்பை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவும் எளிமையின் இறைவனாக பிறந்தார். பிறந்தது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அதன் பிற்பாடு தன்னுடைய வாழ்வு முழுவதும் இறுதி வரை இந்த ஏழ்மையை அவர் கடைபிடித்தார். அதுதான் நாம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்விலே பார்க்கின்றோம். இவ்வளவு புதுமைகளும் அதிசயங்களும் செய்த இறைவனால் பெரும் பணக்காரராக உயர்ந்திருக்கலாம், தனக்கு தேவையற்ற அளவிலே, தேவைக்கு மிகுதியான அளவிலே பணத்தை சேர்த்திருக்கலாம். அவரால் முடியாது ஒன்றுமில்லை அன்புக்குரியவர்களே. ஏன் இறந்து போனவரை உயிர் பெற்று வர செய்தாரே? நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தாரே? கை சூம்பியவருக்கு கையை கொடுத்தாரே? பார்வையற்றவரை பார்க்க வைத்தாரே? உடல் சுகம் இல்லாதவர்களுக்கு உடல் சுகத்தை கொடுத்தாரே? பாவிகளுடைய பாவங்களையும் மன்னித்து, நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று பாவத்தை மன்னித்தாரே? இவரை விட்டு அகன்று போ என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே தீய சக்திகள் எல்லாம் அகன்று சென்றதே. கடலே இறையாதே என்று கூறிய உடனே கடலும் இறையாமல் இருந்ததே. இவற்றையெல்லாம் செய்த நம் ஆண்டவர் இயேசுவால் செல்வத்தை சேர்த்திருக்க முடியாதா? 33 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது தான் விரும்பியவாறு அவர் வாழ்ந்திருக்க கூடாதா? அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டமும் அது அல்ல. ஆண்டவர் இயேசுவும் அப்படி வாழ வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பம் அல்ல, மாறாக தான் மக்களில் ஒருவராக ஏழ்மையின் கடவுளாக வாழ்ந்தார். அதைதான் இன்றைய நற்செய்தியிலே எடுத்துரைக்கிறார் ஆண்டவர் இயேசு. தான் எப்படிப்பட்டவர், 33 ஆண்டுகள் இந்த உலகிலே வாழ்ந்தாலும் பல்வேறு புதுமைகளை எல்லாம் செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? தன்னோடு என்ன இருந்தது? வீடு இருந்ததா? வசதி இருந்ததா? அதிகாரம் இருந்ததா? செல்வம் இருந்ததா? என்ன என்னோடு இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தன்னை பின்பற்ற விரும்பி வந்த சீடரை பார்த்து கூறுகிறார். இன்றைய நற்செய்தியிலே 3 பேர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்கள், இந்த 3 பேரும் ஒவ்வொரு காரணத்தை கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அழைத்த பொழுது முதல் சகோதரர் வருகிறார், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று கூறிய உடனே ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகள், அன்புக்குரியவர்களே, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு,
வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை. இதுதான் முதல் சகோதரரிடம் ஆண்டவர் இயேசு கூறியது. இந்த வார்த்தைகளுக்காக தான் நான் தொடக்கத்தில் இவ்வளவு விளக்கங்களை கூறினேன். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு ஏழ்மையின் வாழ்வு, எளிய வாழ்வு. தன்னுடைய வாழ்விலே அவர் எதையும் தனக்கென்று சேர்த்து கொள்ளவில்லை. இல்லையென்றால் அவர் இப்படி கூறியிருக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூட கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. பாருங்கள், இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக, இவ்வளவு அதிசயங்களையும் புதுமைகளையும் செய்தவராக இருந்த இயேசு கூறிய வார்த்தைகள், தலை சாய்க்க கூட எனக்கு இடம் இல்லை என்று கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அதனுடைய அர்த்தம் என்ன? அன்புக்குரியவர்களே, இறுதி வரை ஆண்டவர் இயேசு எளிமையின் இறைவனாக வாழ்ந்தார். அந்த எளிமையை தான் தன்னை பின்பற்றி வர விரும்பிய அந்த சீடரிடமும் கூறினார். நான் எளிமையின் இறைவன், என்னை நீ பின்பற்ற வேண்டுமென்றால் எப்படி எனக்கு இந்த உலகிலே தலை சாய்க்க கூட இடம் இல்லையோ, அதை போன்று நீயும் என்னை பின்பற்றி வர விரும்பினால் இந்த உலக செல்வங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆக அந்த சகோதரருடைய மனநிலையை பாருங்கள். எப்படி எல்லாவற்றையும் விட முடியும் என்ற ஒரு மனநிலை அவருக்கு. ஆக முதலிலே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கூறுவது, கடவுளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்றால், கடவுளுடைய உண்மையான சீடராக இருக்க வேண்டுமென்றால் உலக செல்வம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை முதலில் வந்த சீடருக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது சீடர் வந்து இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று கூறிய பொழுது, சரி பின்பற்றி வா என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவும். அப்பொழுது அந்த சகோதரர் சொல்கிறார், ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே என்னுடைய உறவினர் இறந்து விட்டார், அவரை நான் முதலிலே சென்று அடக்கம் செய்துவிட்டு வந்து உம்மை பின்பற்றட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து கூறுகிறார், இறந்தோரை பற்றிய கவலை வேண்டாம், இறந்தோரை மற்றவர்கள் அடக்கம் செய்வார்கள், நீ முதலிலே என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும், உண்மை உள்ள சீடராக நாம் இருக்க வேண்டுமென்றால், அவருடைய இறை பணியை நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டும் என்றால், நம்மையே முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எனவேதான் திருச்சபை குருக்களையும் அருட்கன்னியர்களையும் துறவர வாழ்வுக்கு அழைத்திருக்கிறது. குருக்களும் கன்னியர்களும் திருமணமானவர்கள் என்றால் தன்னையே முழுமையாக இறைப்பணிக்கு ஒப்படைக்க முடியாது. குடும்ப உறவு, மனைவி, பிள்ளைகள் என்று வருகின்ற பொழுது குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது இறைப்பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்ற கேள்விக்குறி எழும், என்ற பிரச்சனை எழும். இரவிலே உதாரணமாக ஒரு 12 மணிக்கு அவஸ்தை கொடுக்க வேண்டும், உடல்நிலை சரியில்லை என்று அழைக்கிறார்கள். ஒரு குருவானவர் குடும்ப வாழ்விலே கணவன் மனைவியோடு வாழ்ந்தார் என்றால் அந்த வேளையிலே உண்மையிலேயே அவரால் செல்ல முடியுமா? குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகள் அந்த நேரத்திலே அவர் செல்வதற்கு அனுமதிப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஆக முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்க முடியாது உறவுகளோடு நாம் வாழுகின்ற பொழுது. எனவேதான் தொடக்கத்திலிருந்தே திருச்சபை குருக்களையும் அருக்கன்னியர்களையும் முழு மனதோடு இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணிக்க அவர்கள் திருமண வாழ்வை ஏற்கக்கூடாது என்று பணித்தது, போதித்தது. அதன்படி இன்று வரை குருக்களும் கன்னியர்களும் அந்த வாழ்வை பின்பற்றுகிறார்கள்,
முழுமையாக இறைவனுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆக அந்த முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாம் கடவுளை அன்பு செய்ய கடவுள் அவருடைய பணியை செய்ய அழைக்கிறார். ஆக இதன் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே அந்த இரண்டாவது சகோதரரிடம் கடவுள் கூறுகிறார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் உன்னுடைய குடும்ப உறவுகள் தடையாக இருக்கக்கூடாது. இறந்தவர்களை பற்றிய கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கின்றார். மூன்றாவது சகோதரர் அதே போன்று ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார், தானும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை கூறுகிறார். அவ்வாறு கூறிய பிற்பாடு ஆண்டவர் இயேசுவும் பின்பற்றி வாரும் என்று அவருக்கு அழைப்பு விடுக்கிறார். அவ்வாறு அழைப்பை பெற்ற அவர் உடனே சொல்கிறார், ஆண்டவரே நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்டெல்லாம் பிரியா விடை கொடுத்துட்டு வந்துடுறேன், நான் உங்களை பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா உறவினர்கிட்டெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன், போயிட்டு வரட்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு இல்லை இல்லை நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய அழைப்பு மனிதருக்கு கொடுக்கின்ற பொழுது அதற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் உடனடியாக. அதைதான் அப்போஸ்தலருடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்திருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அழைத்தார். அந்த கலிலேய கடற்கரையிலே என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த உடனே பேதுருவும் அவரோடு இருந்த சீடர்களும் தங்களுடைய வலைகள் படகுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். அதுதான் கடவுளுடைய அழைத்தலுக்கு அவர் உடனடியாக செவி மடுக்கின்ற பண்பு. அவர்கள் உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்களே, அவர்களுக்கு விண்ணகத்திலே ஊரிய இடம் உண்டு என்பதை கடவுள் அப்பொழுதே வாக்குறுதியாக கொடுத்தார். ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உம்மை விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்பார். இறை வார்த்தை நச்சுதலை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொல்வார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ நில புலன்களையோ இழந்துவிட்ட எவரும் இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு பலன் பெறாமல் போகார் என்று அவரை பார்த்து கூறுவார். ஆக ஆண்டவர் இயேசுவை யாரெல்லாம் விட்டுவிட்டு பின்பற்றுகின்றார்களோ அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வு இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆக அதுதான் இந்த மூன்றாவது நபரிடம் ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கிறார், நீர் பிரியாவிடை கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, என்னை பின்பற்றி வா, முதலில் என்னுடைய அழைத்தலுக்கு நீ செவி கொடு என்று சொல்லி மூன்றாவது நபரை அழைக்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மூன்று நபருடைய அழைத்தல் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு முதலில் இருந்தவருக்கு இந்த உலக செல்வத்தை விட்டுவிட்டு வா, மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று அழைத்தார். இரண்டாவது சீடரை அழைத்த பொழுது உன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு வா, முழுமையாக என்னை பின்பற்றுவதற்கு என்று அழைத்தார். மூன்றாவது சீடரை அழைத்த பொழுது நீ பிரியாவிடை கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, மாறாக என்னுடைய அழைத்தலுக்கு நீ செவி கொடு என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நம்மையும் அழைத்திருக்கிறார். திருமண வாழ்விலே இல்லறத்திலே கணவன் மனைவியாக வாழ அழைத்திருக்கிறார். துறவர வாழ்விலே குருக்களாகவும் அருட்கன்னியர்களாகவும் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். ஆக இந்த இரண்டு வகையான வாழ்வில் நாம் எந்த வாழ்வில் இருந்தாலும் அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது.
எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த அழைத்தல் வாழ்விலே நாமும் உண்மை உள்ளவர்களாக, அழைத்த கடவுளுக்கு நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த ஆராதனையிலும் திருப்பலியிலும் தொடர்ந்து நம்மை அழைத்த அந்த ஆண்டவர் இயேசுடைய கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். நான் உங்களை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவர்களாகவும் குடும்ப வாழ்விலும் துறவர வாழ்விலும் வாழ்வதற்கு தேர்ந்து கொண்ட இறைவனுக்கு நன்றி செலுத்தி, நாம் எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையாக, நிறைவுள்ள வாழ்க்கையாக, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ தேவையான அருளை தொடர்ந்து அழைத்த இறைவனிடம் கேட்டு ஜெபிப்போம். மாம்புயரிவரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
திருப்பலியில் ஒரு தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஆக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் ஃபீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், திருவாண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி ஷபிய கஸ்தோன் உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்தராஜ், அருள் ஆரேகதாஸ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு உடல் சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் ஆசிர் கிடைக்கவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி, ரோசாலி, ரெய்சி, லூர்து மரி, பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தன மேரி அம்மாள், சூசை நாயகர், வளஞ்சன் ரெஜினா மேரி, ரெசின், ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இருதய மேரி, சூசை நாயகர், ஆரோக்கிய மேரி, ரெசின், அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஹை கூல் ரெஃப்ரிஜரேஷன் தொழில் வளர்ச்சிக்காகவும், தேவ அருள் மரியநாதன் குடும்ப கருத்துகளுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மெர்சி இதை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், த்ரோஜெசியா அறுவை சிகிச்சையிலிருந்து குணமடைந்ததற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், பாரதி வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், மேரி பெர்னதேத் உடல்நலம் வேண்டியும், நீண்ட ஆயுள் வேண்டியும், குழந்தை தெரசா உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், பின்வரும் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. லூர்து மரி பிரான்சி, ஆண்ட்ரி சாமுவேல், கிறிஸ்தியான் தியோதனே 64வது பிறந்தநாள் நினைவாக, பிரான்சி ஜேம்ஸ் மேரி, சாமி ஜோசப் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க துறவர வாழ்வு, இல்லற வாழ்வு என்று அழைக்கின்றார். எனவே நாம் அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்புடையவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ தேவையான அருளை இந்த திருப்பலிலே வேண்டி மன்றாடுவோம். இதுவரை நம்முடைய அழைத்தலுக்கு ஏற்ற உகந்த வாழ்க்கை வாழ நாம் தவறியிருந்தால் அத்தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உதரசவர்களே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பது எப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பது எப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமாம். இறைவன் உள்ளத்திற்கு ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியாம். அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்தின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை, தாமே தனியாய் வானை விரித்தவர். ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமின் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியுமாம். அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பார், ஆனால் அவரை மறிப்பவர் யார்? யாது சென்றிருக்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலளிக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி. ஆண்டவரே மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமாம். அழிவின் தளத்தில் உம்மது உண்மை அறிவிக்கப்படுமாம். இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமாம். மறதி உலகில் உம்மை நீதிநெறி உணரப்படுமா? பல்லவி. ஆண்டவரே மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டே உம் திருமுன் வருவதாக. அல்லேலூயா அல்லேலூயா.
கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த பொழுது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றிய கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறு ஒருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு நிறைவாக திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீ. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர்வேற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தோழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், திருப்பலியில் நினைவு கூறுகின்ற இறந்த ஆன்மாக்களையும்,
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாயின் ஒன்றேபில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெற, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களோட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா குணமடையும். இந்த விருந்திலே
இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. இறைவன் உறவிலே மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. உலக செல்வம் மறைந்திடும் உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உலக செல்வம் மறைந்திடும் உறவும் ஒரு நாள் மறைந்திடும். உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே. உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக மறை நிகழ்வுகள் எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூயதை ஆண்டவரின் ஆசீரை பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றேன்.